அடுத்த 24 மணி நேரத்துல பார்த்தா தென் தமிழகத்துல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கான். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அடுத்த 24 மணி நேரத்துல கனமழை பெய்யும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல மழை வந்து அதிக அளவுல பெய்து வருது. இப்ப பார்த்தா குமரி கடலை ஒட்டி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதாகவும், நெல்லை, தூத்துக்குடி, குமரி, தென்காசி, ராமநாதபுரம், திருச்சி, திண்டுக்கல் இந்த 7 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த 3 மணி நேரத்துல பார்த்தா நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல கனமழை தொடரும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குமரிக்கடல் பகுதியில இருக்க வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடிச்சு வர்றதுனாலதான் நெல்லை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்கள்ல மிக கனமழை பெய்து வருது. மற்ற மாவட்டங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் பெய்து வருது. நிறைய இடங்கள்ல தொடர் மழை தொடர்ந்து பெய்து வருது. இது காரணமா அணைகள் எல்லாம் கூட நிரம்பி இருக்கு. இதனால அணைகள் திறக்கப்பட தாமிரபரணி ஆற்றில இருந்து கூட திறந்து விடப்பட்டிருக்கான். கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில மறுபடியும் 24 மணி நேரத்துல தென் தமிழகத்துல குறிப்பா நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறது மக்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை வானிலை ஆய்வு மையம் இதை பத்தி தெரிவிச்சிருக்காங்க. நேற்றிருந்தே ஒரே மழையா இருக்கு. பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாம் வெளியும் போக முடியாம ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.